சகல அதிகாரமுள்ள இயேசப்பா, இன்றைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தெய்வ மக்களே, ஜூன் மாதம் 11வது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். உன்வாகம புத்தகம் 6:8 வசனத்திலே வாசிக்கும் போது அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகப்புரியாய் இருக்க கடவுது. அருமையான தெய்வ மக்களே, தேவனுடைய வசனமாகிய அந்த வார்த்தை நம்ம கண்ணுக்கு முன்னத்திலும், நம்ம வீட்டு நிலைக்காலிலும், நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய கண் முன்னத்திலும் இருக்க நாம் உதவியா இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குன்னு சொன்ன தேவன் இந்த வாக்கு தத்துவத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் செவிப்போம். பிதாவாகிய தெய்வமே, இந்த ஜூன் 11வது நாள் காய் சோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக இவர்களுடைய இருதயத்தில் நம்முடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டிருந்த பிதாவே, ஆமென்.